திருச்செந்தூர் ஆலயத்தில் இவ்வளவு ரகசியங்களா? திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் என்பது எல்லோருக்கும் தெரியும். திருச்செந்தூர் முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்று திருச்செந்தூர். திருச்செந்தூர் என்றதும் நம் நினைவிற்கு வருவது கடற்குளியல், நாழிக்கிணறு, இலை விபூதி, கந்தசஷ்டி விரதம். இவை தவிர இன்னும் ஏராளமான ஆச்சரியமூட்டும் அதிசயங்கள் இருக்கின்றன. அதை ஒவ்வொன்றாக பார்ப்போம். ஓம் என்ற பிரணவத்தை அடிப்படையாக கொண்டு செந்தில் ஆண்டவர் கோயில் வாஸ்து லட்சணங்களோடு அமைக்கப்பட்டுள்ளது. கோயில் வடக்கு தெற்காக 300 அடி நீளமும் 214 அடி அகலமும் கொண்டது. கோபுரத்தின் யாழி மண்டபத்திற்கு மேல் 130 அடி உயரமும் 90 அடி நீளமும் 65 அடி அகலமும் கொண்டது. 9வது மாடத்தில் கடிகார மாளிகை இருக்கிறது. திருச்செந்தூரில் உள்ள மூலவர் தவகோலத்தில் இருக்கிறார். அதனால் கையில் வேலும் அருகில் தேவியரும் இல்லை. செந்தில் ஆண்டவர் ஒருமுகத்துடனும் 4 திருக்கரங்களோடு கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார். மூலவருக்கு குமார தந்திர முறையிலும் சண்முகருக்கு சிவாகம முறையிலும் பூஜைகள் செய்கிறார்கள். இந்த தலத்தை வீரபாகு க்ஷேத்திரம் என்று அழைக்கிறார்கள். அர்த்த மண்டபத்தில் வீரபாகு, வீர மகேந்திரர் காவல் தெய்வங்களாக இருக்கின்றனர். செந்தில் ஆண்டவனுக்கு பூஜை செய்யும் முன்பு முதலில் வீரபாகுவுக்கு பூஜை செய்து பிட்டு படைத்து வழிபடுகிறார்கள். கருவறையின் பின்புறத்தில் 5 லிங்கங்களும் கருவறைக்குள் 3 லிங்கங்களும் உள்ளன. இவற்றை அஷ்டலிங்கங்கள் என்பர். அஷ்டலிங்கங்களும் இங்கு இடம்பெற்றிருக்க காரணம் இறைவன் சூரிய சந்திரராகவும் பஞ்சபூதங்களாகவும் உயிர்களாகவும் விளங்குகிறார் என்பதை விளக்குவதற்காகவேதான். முருகன் சந்நிதியில் முருகனுடன் பஞ்ச லிங்கங்களை கண்ணாலும் மற்ற லிங்கங்களை மனதாலும் பூஜிக்க வேண்டும். அப்போதுதான் நம் பிரார்த்தனைகள் பலிக்கும். அஷ்டலிங்கங்களில் பஞ்ச லிங்கங்களுக்கு பூஜை நடக்காது. ஏனெனில் இந்த லிங்கங்களுக்கு முருகனே பூஜை செய்கிறார் என நம்பப்படுகிறது. மூலவருக்கான நைவேத்தியத்தில் காரம், புளி இல்லை. சண்முகருக்கான நைவேத்தியங்களில் காரம், புளி உண்டு. இவற்றோடு பருப்பு கஞ்சி, தோசை, தேன்குழல், அதிரசம், அப்பம், பிட்டமுது, திணைமாவு இருக்கும். உதய மாத்தாண்ட பூஜையின் போது தோசை, சிறுபருப்பு கஞ்சி ஆகியவை நைவேத்தியத்தில் இடம்பெற்றிருக்கும். இரவு பூஜையில் பால், சுக்கு, வெந்நீர் ஆகியன நைவேத்தியங்களாக இருக்கும். மூலவரின் மேல் பெரிய வெள்ளி பாத்திரத்தை கட்டி தொங்கவிட்டு அதில் பாலை நிரப்பி பாத்திரத்தில் உள்ள துளையின் வழியாக பால் தாரை தாரையாக மூலவரின் மேல் விழும். இதை தாராபிஷேகம் என்பர். இந்த அபிஷேகம் 3 மணி நேரம் நடக்கும். இப்படியொரு அபிஷேகம் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் மட்டுமே நடக்கிறது. இரவு 9:45 மூலவருக்கு திரையிட்டு தீப ஆராதனை செய்யப்படுகிறது. பின்னர் 6 முகனுக்கு முன்பே பள்ளியறை சொக்கரை வைத்து தீப ஆராதனை செய்கிறார்கள். இதை இரகசிய தீப ஆராதனை என்பர். உலோக திருமேனியான 6 முகனுக்கு ஆண்டுக்கு 36 தடவை மட்டுமே அபிஷேகம் நடக்கும். இதில் விபூதி அபிஷேகம் சிறப்பாகும். திருச்செந்தூர் சுப்பிரமணி கோவிலின் சிறப்பம்சமே இலை விபூதி பிரசாதம். இங்கு தேவர்கள் 12 மரங்களாக இருப்பதாக நம்பப்படுகிறது. 12 நரம்புகளில் 12 மர இலைகளில் வைத்து தரப்படும் விபூதியே இலை விபூதி பிரசாதம். விஸ்வாமித்திரரின் காசநோய் போக்க முருகன் 12 கரங்களால் திருநீரு அளித்ததாக ஐதீகம். சூரபத்மனை வதம் செய்த பின்னர் முருகன் தன் பரிவாரங்களுக்கு 12 கைகளால் விபூதி பிரசாதம் அளித்ததாகவும் சொல்லப்படுகிறது. திருச்செந்தூரில் நடக்கும் இதையெல்லாம் இதுவரை கேட்டதுண்டா? இப்போதுதான் கேட்டிருப்பீர்கள். திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரை வணங்கி நாமும் நம் வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும் பெறுவோம் ஆக. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.
வீரவேல் முருகனுக்கு அரோகரா.